श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्चिघटेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी अर्थं दुर्परम्पराय नमः. சங்கியோபசங்கரத்துல ரெண்டு ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகம் வெள்ளிக்கிழமை சேவிச்சோம். அதுல பொதுவா சொல்ற சமயத்துல அவ வந்து பஞ்சபஞ்சகனாகன்ற வாக்கியம் இருக்கு, அதுல 25 தத்துவங்கள் சொல்லப்பட்டன, அது சாங்கிய சித்தாந்தத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சாங்கியால் ஆக்ஷேபம் பண்ணினான். அப்படி ஆக்ஷேபம் பண்ணாச்சு, அது வரவே வராது. ஏன் அப்படின்றதுக்கு நிறைய ஹேதுக்களை சொன்னாரு. அதாவது யஸ்மின் ஒரு பதம் இருக்கு அந்த அந்த வாக்கியத்துல, அது மாதிரி ஆகாசஸ்த பிரதிஷ்டிதா அப்படின்னு இருக்கிறது, அது மாதிரி பிரம்ம அப்படின்னு இருக்கு, அமிர்தம்னு இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் எதை சொல்லும் அப்படின்னாக்கா, நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்படுற விஷயங்கள் தான் சொல்லும். அதனால இந்த மாதிரி நீங்க சொல்ற 25 தத்துவங்களை காட்டிலும் 27 தத்துவமாக சொல்லப்பட்டதா ஆயிடும். நம்ம சித்தாந்தத்தை சொல்லணும்னாக்கா 26 சம் ஷட்விம்சம் ஆகு ஷட்விம்சகம் ஆகு 26 தத்துவமா எம்பெருமான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த தத்துவத்தை சொன்னதா இருக்கும் எஸ்மின்னு சொல்லிட்டு. அது மாதிரி 27 தத்துவம்னு சொல்லலாம், காலத்து தனியா பிரிச்சாக்க. மற்றபடி இவா சொல்ற தத்துவம் அங்க இல்லை. அதாவது சாங்கியம் சொல்ற தத்துவம் இல்லைன்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்ச. அப்படின்னாக்கா இப்ப இந்த எஸ்மின் பஞ்சபஞ்சஜனாகன்ற தோல்வியோ, நாங்க பஞ்சபஞ்சதனான்றதுக்கு அர்த்தம் சொன்னோம், 25 தத்துவம் சொல்லிட்டு அத நாம ஒத்துக்கல. அவ சொல்றோம் சாங்கியம், நாங்க சொன்ன 25 தத்துவத்தை ஒத்துக்காம இது வந்து பிரம்மபரமான்னு சொல்லிட்டு இல்லையோ, அவ பஞ்சபஞ்சதனாகன்றிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்போ அப்படின்னாக்கா, இந்த சமாசங்கள்லாம் இருக்கே சமாசங்களை வச்சு பார்க்கணும். அவன் என்ன சொன்னா, பஞ்சஜனாகன்றது வந்து சமாஹார துவந்தம்னு சொன்னான். சமாஹார துவந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தை சொல்லி அதை ஒன்னா காமிக்கிறது. பஞ்சவடின்னாக்கா 5 ஆழம் ஆழ விருஷங்கள், அதெல்லாம் சேர்ந்தது பஞ்சவடின்னு ஒரு இடத்த ஒன்னா காமிச்சிடணும் இல்லையோ. அந்த மாதிரி பஞ்சஜனாகனாக்கா அந்த பஞ்சஜனின்னு இருக்கணும், ஆனால் பஞ்சஜனா அப்படின்னு தீர்க்கம் இதே வந்துருச்சு, ஆகாரம் முடிஞ்சிருக்கு. இதை வந்து சாந்தசம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். 5 சேர்ந்த சமூகம் ஒண்ணு பஞ்சஜனம். அப்போ 5 இருக்குங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அவன் சொன்னான் பஞ்சஜனம் சொன்னதுனால 5 ஜனங்களை சேர்ந்த ஒரு சமுதாயம். அது மாதிரி 5 சமுதாயம் இருக்கு 25 அவன் சொன்னான். அது சமாஹார துவந்தத்தினால அவன் சொன்னான். அதுக்கு அங்க சமாஹார துவந்தம்னா பஞ்சஜனின் வருமே, இங்க வந்து பஞ்சஜனான் வந்துருச்சே, அது எப்படி வரும் பஞ்சஜன்யா பஞ்சஜன்யாம பஞ்ச ஜனாகான்னு வந்துருத்த எப்படி வரும்னு கேள்வி கேட்டோம். அவன் அதுக்கு சாந்தசம், சாந்தசம்னா அது வேத சம்பந்தம், வேதத்துல வர்றதுனால நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படின்னுட்டு அவன் அதுக்கு பதில் சொன்னான் சாங்கியம். இப்ப நாம என்ன சொல்றோம், அப்படி கிடையாது, இங்க பஞ்சஜனாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சஜனாகன்ற இருக்கிறதுல 5 தான் சொல்லப்படுறது, 2 அன்னைக்கே சொல்லிவிட்டோம். அந்த இந்த அதிகாரங்கள்லாம் இது சொல்லும் போது அவதாரிக்க இந்த பாத அவதாரிக்க சொல்ல தேவோ அப்படி இருக்குன்னுட்டு பஞ்சஜனாக அப்படின்றது அவன் சொல்ற மாதிரி 5 ஜனங்கள் இல்லை. வேற என்ன அப்படின்னாக்கா, பஞ்சபாண்டவாள் 5 சப்தரிஷிகள் 7 அப்படின்னு சொல்றோம். சப்தரிஷயா பஞ்சபாண்டவாக சொல்றோம். இப்படி சொல்லச்ச இந்த ஒரு பஞ்சசப்தமானது சாதுத்வார்த்தமா இருக்கும், இன்னொரு பஞ்சசப்தமானது முக்கியார்த்தத்தை சொல்லும், முக்கியார்த்தத்தை சொல்லும். இதுக்கு உலக பாஷைக்காரர் ரொம்ப அழகான அர்த்தம் சொல்றாரு, அது அன்னைக்கே சொல்லியிருந்தோம் பாருங்க. கௌஹு ராமஹா அப்படி சின்மஹான்னா என்ன அர்த்தம் அது சொல்றோம். ரமை தீதி ராமஹா, கச்ச தீதி கௌஹு, ஹினஸ்தீதி சிம்மஹா அப்படின்னு சொல்றோம். இப்ப ரமை தீதி ராமஹா அப்படின்னு சொல்றோம். பொதுவா எப்பொழுதுமே ராமன் ரமிக்க வைக்கிறான். அப்போ அவசர பிரகிருதிகள் இருக்காளே, அவனை பெருமாள் ரமிக்க வைக்கலையே, பயத்தை தானே கொடுத்த பெருமாள். இப்ப அங்க வந்து அது இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம பெருமாள் வந்து எப்பொழுதுமே ரமிக்க வைக்கலன்றது வாஸ்தவம் தானே. அவ கர்மாதீனமா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற சமயத்துல
நமக்கு அது ரமிக்கிறதுலயே ரமிக்கலையே தத்துவம் தெரிஞ்சவனா ஒத்துப்பான். அந்த மாதிரி கௌஹு கச்சதி கச்சதீர் கௌஹுன்னு சொல்றாங்க, நடந்தே இருக்கிறதுனால கௌஹுன்னு சொல்றோம். அந்த கச்சதீர் கௌஹுன்றது எப்பொழுதுமே இருக்காது. இனத்தில் சிம்மகா எப்பொழுதும் கொண்டுட்டே இருக்கா சிம்மம், தனக்கு எப்ப தேவையா இருக்கோ அப்பதானே கொள்ளும் அது. அது மாதிரி எப்ப வந்து காரியம் இருக்கோ அப்ப நடந்து போகும். ஆனாலும் கச்சதீதி கௌஹுன்னு அர்த்தம் சொல்றா அவா, இதுக்கெல்லாம் நிருப்தம் நிருப்தம் சொல்லி சொல்றா. இந்த மாதிரி அந்த சப்தத்துக்கு தாது உற்பத்திய சொல்லி கிரியாபதத்தை வச்சுன்னு சொல்றோம். பச்சதீதி பாத்துக்கா பச்சதை அணையனை இது பாத்துக்கா, இவனால தலையே பண்ணப்படுறது அப்படின்றதான் நீங்க பாத்துக்கன்னு சொல்றோம். ஆனா எப்பொழுதுமே அவன் பாத்துக்கணும்னா பண்ணி பாத்துக்கணும் இருக்கானா, எப்பொழுதும் அவன் தெளிவு பண்றவன் இல்லையே. எப்ப தெளிவு பண்ணனவோ அப்பதான் அவன் பண்ணுவான் பார்க்கணும். இதெல்லாம் என்னன்னாக்கா சாதுத்வார்த்தம், சாதுத்வார்த்தம் பாத்துக்காக பச்சதி அப்படின்றான். அந்த பாத்துக்கான்ற இடத்துல பச்சத்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்கோ, அது சாதுத்வார்த்தமா இருக்கும். அதாவது அந்த சப்த நிஷ்பத்தி அப்படி வரும். அதுக்கோசரம் சொல்றது அது, அதுக்கோசரம் சொல்றது அது. அதனால இது வந்து நூறு கௌஹுன்னு இருக்கும் இல்லையோ, கௌஹு கச்சதி பாச்சிக்காக பச்சதி ராமஹா ரமயதி, இந்த மாதிரி சிம்மஹா இனஸ்தின் இடத்துல ஹினஸ்தின் இடத்துலயும் வந்து சிம்ம சப்தம் இருக்கு. ஹினஸ்தின்றது சிம்ம சப்தத்திலேயே இருக்கு, தனியா ஹினஸ்தின்னு சொல்றோம். கௌஹுன்ற இடத்துலயே கச்சதின்னு இருக்கு, ஆனா கச்சதின்னு தனியா சொல்றோம். அமாரி ரமயதின்றது ராமசப்தத்திலேயே இருக்கு, ஆனா தனியா ரமயதின்னு சொல்றோம், ராமஹா ரமயதி. அது மாதிரி பாத்துக்காக பச்சதின்னு சொல்றோம். இந்த சப்தங்கள் எல்லாமே அந்த கிரியாபதம் இருக்கும் இல்லையோ, அதனால பாத்துக்கா கௌஹு சிம்மஹா ராமஹா இப்படின்னு சொன்னாலே பொறுமை. தனியா எதுக்கு ரமயதி கிணஸ்தி கச்சதி பச்சதி இப்படிதான் எதுக்கு பிரயோகம் பண்ணணும் வேண்டாமே அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு வைஜாகரணாலே சொல்லிருக்கா என்னன்னா, பாசுகஹான் இடத்துலயோ இது சிம்மஹான் இடத்துலயோ ராமஹான் இடத்துலயோ கௌஹூன் இடத்துலயோ இருக்கக்கூடிய கச்சதி முதலான சப்தங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, இவைகள்லாம் எல்லாமே இதுதான் சொல்லும் சாதுத்வார்த்தம். சாதுத்வார்த்தம்னாக்க சப்த நிஷ்பத்தி, அர்த்தம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. அது என்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த ராமஹான்னு சொல்றோம், ராம அப்படின்னு சப்தம், ராமஹா ராமோ ராமா அப்படின்றோம். இப்ப இந்த ராம அப்படின்ற கொஞ்சம் அதுல அப்படி சொன்னாலே ராமன் அர்த்தம் வந்துடுறது, ராம அப்படின்னு சொன்னாலே ராமன் அர்த்தம் வந்துடுறது. என்னத்துக்கு ஒருத்தர் ராமஹான்னு பிரதமான பக்தி ஏகவசனம் சொல்லணும், அப்படி சொல்ல வேண்டாமே, வெறும ராமன் சொல்லலாமே அப்படின்னாக்கா வாஸ்தவம் தான். இந்த ஒரு நியாயம் இருக்கு, பிரகிருதி பிரயோக்தவியா நவா பிராதிபதிகம் பிரத்யேகா அப்படின்றது, பிரகிருதினா ராம அப்படிங்கிறது, அதை ஒண்டியும் சொல்லக்கூடாது. அது மாதிரி அதற்கு இது இருக்கு பாருங்கோ, விசர்க்க ராமஹா அப்படின்னுட்டு அந்த பிரத்யம் பகுதிதிகிதின்றோம் தமிழ்ல, அது தனியாகவும் சொல்லக்கூடாது, இதையும் தனியா சொல்லக்கூடாது, அதையும் தனியா சொல்லக்கூடாது, நடிச்சு சேர்த்துதான் சொல்லணும். அப்போ ராமன்ற சப்தத்துக்கு அதே அர்த்தம் தானே அப்படின்னா, அந்த பிராதிபதிக ராம அப்படின்றதுக்கு சாதுத்வார்த்தம் அது இருந்தாதான் சரியா இருக்கும். சப்தம் இல்லாத போனா சப்தம்ன்றது போயிடும், சப்தம்ன்றது போயிடும், அர்த்தம் போயிடும், அவருடைய சாதுத்வம் போயிடும், அபத்தமான பிரயோகமா போயிடும். நம்ம தமிழ் எத்தனையோ எத்தனையோ வார்த்தைகள் பேசுறோம், எத்தனையோ பேசுறோம், பேச்சு தமிழ் இருக்கோல்லையோ, இப்ப இருக்கோ இல்லையோன்றோம், இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கணும், இருக்கு அல்லவா அப்படின்னு கேட்கணும், இருக்கோ இல்லையோன்றோம். இதனால அர்த்தம் வந்துடுது உண்மை, நம்ம பேசுற சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த சப்தத்தினுடைய சாதுத்வம் இல்லை, இங்க சாதுத்வம்ங்கிறது இல்லை பேச்சு தமிழ். அந்த சாதுத்வம் வரணும்னா என்ன பண்ணணும், சரியான பிரயோகம் பண்ணணும். சரியான பிரயோகம் பண்ணாதான் அது சப்தத்துக்கு சாதுத்வம்ன்றது சித்திக்கும். அந்த மாதிரி கௌஹு கச்சதி அப்படின்னு சொன்னாக்க, அந்த கௌஹுன்ற சப்தத்துல கச்சதி கௌஹுன் கச்சதி அவர் இருக்கு, ஆனால் அது சாதுத்வார்த்தம் தான் அது. ஏன் அப்படின்னாக்க, இவைகள்லாம் சம்யா வாசகம் சொல்றோம், சமாசித்தம் திக் சங்கே சம்யாயான்னு பாரணி சொல்ற சூத்திரம், திக்கையோ சங்கையோ சொல்லச்ச அது பேரை சொல்லக்கூடியதாக இருக்கும். சப்த ரிஷிகி அப்படின்னு சொன்னாக்க, அந்த சப்தசப்தம் இருக்கக்கூடிய சப்த ரிஷின்ற இடத்துல அந்த சப்தசப்தம் சாதாரணமா பேரை தான் சொல்ல வருவது,
சந்தை பேரை சொல்லும். ஏன் அப்படின்னா வெறும் சாதுத்துவ அர்த்தம் தான். பேரை சொல்றதுக்கோ அந்த சப்த அப்படின்ற சப்த ரிஷிக்கோசில் வந்தது. அப்ப எனக்கு சப்த ரிஷின்ற அர்த்தம் என்ன? ரிஷின்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப சங்கீதம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சப்த சப்த ரிஷயா, இப்ப சப்த இன்னொரு சப்தம் சேர்த்துக்கணும், பஞ்ச பாண்டவா அப்படின்னு சேர்த்துக்கணும். அதனால இந்த சப்த ரிஷயா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சப்த சப்தத்துக்கு, பஞ்ச பாண்டவா அப்படிங்கிறதுக்கூடிய பஞ்ச சப்தத்துக்கு சமாசம் சொல்ற சமயத்துல அது என்ன சொல்றோம்னா திக்சங்கே சஞ்ஞாயாம், சஞ்ஞை பெயர். சஞ்ஞைன்னா என்ன அர்த்தம்? சமய நியாயமானம் சஞ்ஞாயத்தை அணையனது சஞ்ஞா, அந்த சிறப்பாக அறியப்படுறது அதுதான் பேர். ஒரு பேர் சொன்னா தானே தெரியும், பேர் இல்லாம யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையோ. அத மாதிரியாக இந்த சப்தரிஷி இந்த சங்கைகள்லாம் எங்க இருக்கோ சமாசத்துல அது என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா நாமார்த்தகமா இருக்கும். பேர் பேரை சொல்றதுக்கு உதவி நடக்கும். அது இதுதான் திக்சங்கே சங்கியாயான்ற சூத்திரமானது சமாசத்தை சொல்றது. அதனால சப்தரிஷி சப்தரிஷயான்னு சொன்னாலும் ஏழு ரிஷிகள் வரும், ஆனா சப்த சப்தரிஷயா பஞ்ச பஞ்ச பாண்டவாக பஞ்ச பஞ்ச ஜனாக அப்படின்னு சொன்னான்னாக்க அப்ப அங்க என்ன அர்த்தம் வரும் அப்படின்னாக்கா பொதுவா ரெண்டு பஞ்சம் இருந்தா கூட ஒரு பஞ்ச சப்தத்துக்கு ஒரு சப்த சப்தத்துக்கு சாதுத்வம் வரும். பேர் தான் பேர் சமாசம், பேரை சொல்லக்கூடிய சமாசம் அது. அதனால அதுக்கு இது கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது, எவ்வளவு சாதுத்துவ அர்த்தம் அது. ஆனா இந்த இது இருக்கு பாருங்க, இன்னொரு சப்தம் சப்த பஞ்ச அப்படின்றது அது மாத்திரம் சங்கே சொல்லும். இது எல்லா வையாகரனாலும் உத்துண்டது. நாம தமிழ்லயே மருத்துவம் சொல்லிட்டு இருக்கோம், வந்து நாற்காலிக்கு எத்தனை கால், நாலு கால் நாற்காலி அப்படின்றோம். நாலு கால் நாற்காலின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் நாலு கால் இருக்குன்னு அர்த்தம். அது நாற்காலினாலே நாலு கால் வந்துருச்சே, ஆனா நாற்காலிக்கு நாலு கால் சொன்னாக்கா அது நாலு கால்களை உடையதுன்றதுனால நாற்காலியா இருக்கலாம், ஆனா அது டேபிள்ல கூட இருக்க இல்லையோ மேஜையில கூட. அதனால இப்ப அர்த்தம் பண்ணிக்கணும். அத மாதிரியாக இத வந்து திக்சம் சொல்றது, திக்கு என்ன சங்கியம் என்ன இவைகள்ல இதை சொல்றதுக்கோசரம் வந்தது. சங்கிய சொல்றதுக்கோசரம் அது வந்தது சப்த பஞ்ச பஞ்ச ஜனாக அப்படின்றதுல. சரி, அப்படியானாக்கா அந்த பஞ்ச ஜனங்கள் நீ சொன்னையே அவன் யாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து இந்திரியங்கள் சொல்லப்படுறது. இந்திரியங்கள் தான் ஏன் அப்படின்னாக்கா வாக்கிய சேஷத்துல அது மாதிரி ஆயிடுச்சு. வாக்கிய சேஷத்துல இந்திரியங்கள் சொல்லப்பட்டதா இருக்கு, அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல சந்தேவா ஜோதிஷராம் ஜோதிஹி ஆயுர்வோ பாசதே அமிர்தம் அப்படின்னு இருக்குது. அதுல பிராணசிய பிராணம் பிராணசி இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு அங்க. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பிராணசிய பிராணம் உத சக்ஷுஷ சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அன்னஸ்ய அன்னம் மனசோயே மனோ விதுஹு அப்படின்னு இருக்கு. பிராணசிய பிராணம் அப்படின்னு சொன்னாக்க தொகிந்திரியம் சொல்றது. ஏன்னா வாயு, வாயு என்ன அர்த்தம்? அது ஸ்பர்சம் தானே சொல்லும், ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலேருந்து உண்டானது வாயு. வாயுனுடைய சுபாவம் என்ன? ஸ்பர்சம். அதாவது நமக்கு ஸ்பர்சத்தினாலதான் வாயு அறிய முடியும், காத்து அது தொடர்றது இல்லையா நம்மள, அந்த ஸ்பர்சத்தினாலதான் அறிய முடியும். அதனால இத வந்து பிராண சப்தத்தினால இது சொல்ல சொல்லப்படுறது. சக்ஷு சப்தத்தினால சக்ஷு இந்திரியம், ஸ்ரோத்ர சப்தத்தினால இது தெரிகிறது சிரவணேந்திரியம். இப்போ இங்க வந்து அங்க வாக்கியம் இருக்கு பிராணச பிராணம், இந்த மாதிரி அஞ்சு இந்திரியங்கள்லாம் சொல்லப்படுறது. பிராணசிய பிராணம் அப்படின்றதுனால தொகிந்திரியம், சக்ஷுஷ சக்ஷுஹு அப்படின்றதுனால ஸ்ரோத்திரேந்திரியம், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படின்றதுனால இது சிரவணேந்திரியம், சக்ஷுரேந்திரியம் சிரவணேந்திரியம் அன்னசிய அன்னம்னு இருக்கு. அன்னசிய அன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து அன்னத்துக்கு அன்னம் அப்படின்னு வச்சுக்கணும். அன்னம்னா பிருத்வி, பிருத்வியிலேருந்து உண்டாருது கந்தம், பிருத்விக்கு வாசனை தான் அதுக்கு தர்மம். இந்த வாசனை இருக்கே இது சொன்ன இதை சொன்னதுனாலேயே வாசனம் கிராணேந்திரியத்தையும் சொல்லும்,
சாப்பிடுற மூலிய வஸ்துக்களை அது சாப்பிடச்ச ரசத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். இப்படி சொன்னதுனால அஞ்சு இந்திரியங்களும் சொல்லி மனசோயே மனோவிதகம் இருக்கு. இங்க வந்து பிராணஸ்ய பிராணன் ஒண்ணு, சக்ஷுரஸ்ய சக்ஷுரம் ரெண்டு, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மூணு, அன்னஸ்ய அன்னம், மனசோயே மனோவிதகு, இப்படி அஞ்சு சொல்லிருக்குது. இந்த அஞ்சு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பஞ்சதனாகான்னு. இத வந்து தெரிஞ்சின்றாக்க இவைகள்லாம் இந்த இதுதான் பிரம்மம். மனசுக்கெல்லாம் மனசா இருக்கிறவன் பிரம்மாள், கண்ணுக்கு கண்ணா இருக்கிறவன், காதுக்கு காதா இருக்கிறவன், இந்த மாதிரி சொல்றது இல்லையோ, இது பிரம்மமா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தான்னாக்க அவனுக்கு இந்த இதெல்லாம் வரும், பெருமாள் அடைஞ்சு விடலாம் உபாசனம் பண்றதுன்றது. சரி, இப்ப அப்படி சொன்னாக்க உடனே இந்த கேள்வி வந்துடும். இப்ப அதாவது ஞானேந்திரியங்கள் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டோம், இந்த பிரகடனத்துல சொல்லப்பட்டிருக்கேன்னு. ஆனா இவைகள் இந்திரியங்கள் நீ எப்படி தெரிஞ்சுட்டு, இந்திரியன் எப்படி நீ தெரிஞ்சுட்ட அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா கேவலம் பஞ்ச பஞ்சதனாகனு சொல்லிடுத்து, பிராணஸ்ய பிராணகா அப்படின்னு சொல்லிடுத்தது. அதே இன்னொரு இதுல வந்து இன்னொரு பிரகடனத்துல, அதாவது காண்ம பாடம் மாத்தியந்தன பாடம் இருக்கு, அந்த காண்ம பாடத்துல அன்னஸ்ய அப்படின்னு பாடமே இல்லையே, அப்ப எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது? இந்திரியங்கள் தான் எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? இந்திரியங்கள் எப்படி தான், ஏன்னா அன்னஸ்ய அன்னன் இங்க இருக்கு, இந்த பாடத்துல இருக்கு, மாத்தியந்திர பாடத்துல இருக்கு, காண்ம பாடத்துல இல்ல. இந்த பிரகதாரண்யத்திலேயே ரெண்டு விதமான பாடங்கள், காண்ம பாடம் ஒண்ணு, மாத்தியந்திர பாடம் ஒண்ணு. மாத்தியந்திர பாடத்துல அன்னஸ்ய அன்னன் இருக்கு, இன்னொரு பாடத்துல இல்ல. அப்போ இத வந்து எப்படி எடுத்துக்கிறது? அஞ்சு ஜனம்ட்டு ஒண்ணுத்துல இருக்கு, ஒண்ணுத்துல இல்ல இருக்கு, இல்லையாச்சு, அதனால அது சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டுட்டோம்னாக்க அதுக்கு பதில் சொல்ற, அப்படி இல்ல தந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுரோபாசதே மிருதம் அப்படின்னுட்டு, இந்த எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக இருக்கோ, இந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு, தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிஷு ஜோதிஹி அப்படின்னு சொன்னா ரெண்டு இருக்கு ஜோதிஷ் சப்தம். ஒன்னு வந்து ஷஷ்டியந்தமா இருக்கு, ஆறாவது இருக்கு, இன்னொன்னு ஜோதி அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஜோதிஷ்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், ஆணும் பிரகாசிக்கும், நம்மளை பிரகாசிக்க வைக்கிறது நமக்கு, அதாவது கண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம், அயம் கடக அயம் படக, இந்த கடத்துக்கு இது மாதிரி ரூபம் இருக்கு அப்படின்னு நமக்கு பிரகாசம் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கண்ணு சக்ஷுரேந்திரியம், அதனால அது ஒரு ஜோதி. காது இருக்கு, ஒருத்தர் பேசினா என்ன நம்ம காதால கேட்டுக்கிறோம், அதனால அந்த சப்தத்தை வந்து நமக்கு பிரகாசப்படுத்துறது. அது மாதிரி ஒருத்தர் தொட்டாக்கா நமக்கு ஸ்பர்சம் தெரியாது, அதனால சுகிந்திரியம் அது. இப்படி இந்திரியங்கள்லாம் இருக்கோல்லையோ ஜோதி சப்தத்தினால சொல்லப்படுறது. தந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதியாக இருக்கான், அந்த ஜோதிஷா இருக்கக்கூடிய அவனை, இது வந்து எல்லாம் பரமாத்மாவை பிரம்மத்தை, அந்த ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷத்தை கொடுத்தவன், பிரகாசத்தை கொடுத்தவன் யாரு? பரமாத்மா தானே. அவன் இல்லைன்னா அவையிலால இருக்கு பிரகாசம் பண்ண முடியாது, பிரகாசமே பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல பிரம்மம் தான், இந்த ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதி பிரம்மன் அர்த்தம். பிராணஸ்ய பிராணஹ, பிராணஸ்ய பிராணம் அப்படின்னா இந்திரியங்களுக்கெல்லாம், இந்திரியங்கள்லாம் பிரகாசகங்கள், அந்த பிரகாசகங்களான இந்திரியங்களுக்கு பிரகாசமா இருக்கக்கூடியது பரமாத்மா பிரம்மம், அது ஒரு ஜோதிஷு. ஏன்னா அந்த இதுல பார்த்தோம், சசிய பாஷா சர்வமிதம் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், சசிய பாஷா சர்வமிதம் விபாதி அப்படின்னு கடவுள் நடத்துற வாக்கியம். அவன் தான் பிரகாசிச்சுட்டு இருக்கான், அவன் பிரகாசிக்கவே தான் மீதி எல்லாம் பிரகாசிச்சு போறது. அவனுக்கு முன்னாடி வேற எதுவுமே பிரகாசிக்காது, அவன் பிரகாசிக்கிறதுனாலதான் இவைகளும் பிரகாசிக்கிறது. சமயவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவன் பிரகாசிக்கிறதுனால அவனை தொடர்ந்து இவைகள்லாம் பிரகாசிக்கிறது அது. சத்ய பாஷா சர்வமிதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினாலதான் லோகத்துல நம்ம எது எது நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், அக்னி, விளக்கு, என்னென்னவோ சொல்ற முடியும், இவர்கள் அத்தனையும் பிரகாசிக்கிறது காரணம் அவனுடைய பிரகாசத்தினால அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால ஜோதி சப்தத்துக்கு இந்திரியம் அர்த்தம் ஒண்ணு, இன்னொன்னு அத அந்த இந்திரியங்கள்லாம் பிரகாசகங்கள், அவைகளையும் பிரகாசப்படுத்துறவன் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அது. அதை சொல்லிட்டு இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களை சொல்லிட்டு
எவங்கிட்ட இந்த அஞ்சு அஞ்சு ஜனங்கள் இருக்கோ பஞ்சபஞ்சன அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியோ அதனாலயே தெரிஞ்சுன்னு அது. அதனால பிராணனுக்கு பிராணன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுகேந்திரியம் அர்த்தம். ஸ்பர்சம் வாயு, பிராணம்னா வாயு விசேஷம். அந்த காத்து விசேஷம் எப்படி தெரிகிறது? ஸ்பர்சத்தினால நமக்கு தெரிகிறது. அதனால அது பிராணவாயு தான். இங்க வந்து பிராணசப்தத்தினால சுகேந்திரியம் சொல்லப்படுறது. அதே மாதிரி கண்ணு, கண்ணுக்கு கண்ணு அப்படின்னாக்க சக்ஷேந்திரியம் சொல்லப்படுறது. காதுக்கு காதுன்றதுனால சிரவணேந்திரியம் சொல்லப்படுறது அது. அதே மாதிரி அன்னத்துக்கு அண்ணன் சொன்னாக்க கிராணேந்திரியம், மூக்குனால முகரப்படுறது இல்லையோ கிராணம் வாசனை, அந்த வாசனை எடுக்கக்கூடிய கிராணேந்திரியம் என்ன? அது மாதிரி ரசத்தை தெரிஞ்சுக்கிறது நாக்கு, அந்த ரசனேந்திரியம். இது ரெண்டும் சொல்லப்படுறது அது. ஏன் அப்படின்னாக்க அத்தியதே அன்னம்னா என்ன அர்த்தம்? அத்தியதே அணையன, இது அன்னம் அனுபவிக்கப்படுறது, சாப்பிடப்படுறது. அதனால இது வந்து நாக்கும் வரும். அந்த அன்னத்தினுடைய சுபாவம் பிருத்திவி, அதனுடைய சுபாவம் கந்தம் வாசனை, அந்த வாசனையை எடுத்துக்கிறதுன்றது கிராணேந்திரியம். அப்படி தந்திரமாக ரெண்டுமே சொல்லப்படுறது. ரெண்டுமே சொல்லப்படுறதுனால இந்த மாதிரி எந்த இடத்துல அன்ன சப்தம் படிக்கப்படலையோ அப்போ இங்கேருந்து அதை எடுத்துன்னு சொன்னாங்க. இங்கேருந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா எங்க விரோதம் இல்லையோ, எங்க விரோதம் இல்லையோ அங்க இந்த மாதிரி முன்னாடி சொல்லப்பட்ட இடத்துலேருந்து இங்கே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து மீமாம்சைகள் ஒத்துன்றிருக்க, வேதாந்திகளும் ஒத்துன்றிருக்கோம். இதை வந்து அது வந்து கல்யாண உபாசனங்கள்லாம் பற்றி சொல்லச்சே வரும். எங்க எது இல்லையோ அங்க நூறு இடத்துல இருந்ததுன்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம். இது மீமாம்சைகள் ஒத்துன்றிருக்கா, வேதாந்திகளும் ஒத்துன்றிருக்கா. அதனால உங்களுக்குலாம் சொன்னா புரியும். நம்ம ஆத்துல வந்து உபநயனம் பண்றோம், சீமந்தம் பண்றோம், இதெல்லாம் பண்ற சமயத்துல உலக சாந்தி பண்றா பிரதிசாரம் வந்துட்டு கையில ரக்ஷா பந்தனம் கையில கட்டுறது. இந்த உதக சாந்தி பண்றதுன்றது ஆபஸ்தம்பர் வந்து உதக சாந்தியை சொல்லவே இல்லை. அது மாதிரி பிரதிசரமும் சொல்லவே இல்லை. பிரதிசரம்னா ரக்ஷாபந்தனம் கட்டுறது, கையில கங்கணம் கட்டுறதுன்றாரு அது ரக்ஷாபந்தனம் பேரு. இதெல்லாம் போதாயனம் சொல்றேன். போதாயனுடைய சிஷ்யர் ஆபஸ்தம்பன் சொல்றா. அது எப்படியா இருந்தாலும் நம்ம உதக சாந்தி பண்ணிச்சே கூட நம்ம நாம எல்லாம் ஆபஸ்தம்பிகார், போதாயன சூத்திரக்காரா சேர்ந்த போதாயன சூத்திர சேர்ந்தாலும் நாம கிடையாது. அதனால நம்ம உதக சாந்தி நம்ம வச்சுருக்கோம். வச்சுருக்கிற சமயத்துல நம்ம எப்படி சங்கல்பம் பண்றோம் தெரியுமா? போதாயனோத்த பிரகாரேன அப்படின்னு தான் பண்றோம். இந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னாக்கா விரோதம் இல்லையே, விரோதம் இல்லையே. உதக சாந்தின்றது என்னது? மந்திர ஜபம் தானே. நாலு ஸ்ரீவிஷ்ணுவாளை கூட்டு, பிராமணாவை கூட்டு, அவளை வஞ்சாதி சொல்ல சொல்லி அந்த இதனால ஜலம் பூத்தமாகிறது, பவித்திரமாகிறது, சுத்தமாகிறது. அந்த ஜலத்தை அந்த குழந்தைக்கு உணயனம் பண்ணிக்கிற குழந்தைக்கோ சீமந்தம் பண்ணிக்கிற குழந்தைக்கோ அதை புரோஷிக்கிறோம். அதனால சுத்தமாகிறது. இதனால விரோதம் என்ன இருக்கு? இதனால எடுத்துட்டா தவறில்லை. இது சூத்திர விஷயங்கள், சுருதி விஷயங்களும் சரி சொல்லியிருக்கோம். சரி அதிதேசம்லாம் சொல்றோம். அந்த அதை மாதிரி இருக்கிறதுனால இங்கேயும் இந்த மாதிரி அந்த அன்னசிய அன்னம்ன்றது மாத்தியந்திர பாடத்தில் இருக்கே தவிர்த்து தாழ்ந்த பாடத்தில் இல்லையே. அதனால நியூனவாதமா இருக்கே, அது எப்படி இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் வந்து எந்த இடத்துல எது சொல்லப்படலையோ சொல்லப்பட்ட இடத்துலருந்து அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுது. அதனால எப்பின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாசத்த பிரதிஷ்டிதா சமயமும் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிர்தோமிர்தம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல பஞ்சபஞ்சதனாகன்ற சப்தமானது திக்ஸங்கே சந்நியாயாம் அப்படிங்கிற சமாசத்தினால வந்ததே தவிர்த்து இவன் சொன்ன மாதிரி துவந்த சமாசம் சமாகார துவந்த சமாசத்தினால வந்தது அல்ல. நீ சமாகார துவந்த சமாசம் சொன்னாக்கா அஞ்சிலிருந்து இருபத்தஞ்சுன்னு வரணும். அந்த இருபத்தஞ்சுன்ற தத்துவத்துக்கு விரோதம் வருது இந்த இதுல. நாங்க வந்து வெறுமை திக்ஸங்கே சந்நியாயான்னு வெறுமை கல்பிச்சுள்ள நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா நீ சொல்ற பட்சத்தை ஏத்துண்டோம்னாக்கா விரோதம் வருது, விரோதம் வருது. அந்த விரோதம் என்ன வருதுன்னு போன சோகத்துல சொல்லிட்டோம். ஏன்னா ஆகார சப்தம் தனியா இருக்கு, எஸ்மின் ஆதாரம் தனியா இருக்கு. அப்ப 25 ரெண்டு 27 ஆயிடுமே,
25 தத்துவமே வராமல் போயிடுமே, அது ஒரு விரோதம் இருக்கு. அங்க பிரம்ம சப்தம் இருக்கு, அமிர்த சப்தம் இருக்கு, அது மாதிரி வித்வான் இருக்கு, உபாசத்தைன்னு இருக்கு, இதெல்லாம் பிரகிருதிக்கு வரவே வராது. இன்னொன்று ஓம் சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்க, இந்த புருஷன் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு எந்த விசாரமும் கிடையாது, கர்த்தத்துவம் கிடையாது, ஞாத்திருத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால அவன் சித்தாந்தத்துல இவைகள்லாம் எதுவுமே வரவே வராம போகுது. அதனால விரோதம் வருது. அந்த விரோதம் வர்றதுனால அதை ஏத்துக்க கூடாது. அதனால திக்ஷஞ்ஞ சஞ்ஞாயான்னு சொன்னோம்னாக்க, இந்த பஞ்சபஞ்சஜனான்றதுக்கு அர்த்தம் சரியா போயிடுறது. இன்னொன்னு, நீ இந்த ஒரு வாக்கியத்தை வந்து எடுத்து நீ சொல்ற, நாங்க அப்படி சொல்லல. இதுக்கு மின் வாக்கியம் என்ன, இதுக்கு பின்னாடி வாக்கியம் என்ன, அடுத்த வாக்கியம் என்ன, மின் வாக்கியம் பின் வாக்கியம், இந்த ரெண்டு மூணு வாக்கியங்களும் ஒன்னா சேர்றோம். இது ஏக வாக்கியம்ன்றது. ஏக வாக்கியம்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து பாருங்க, சைத்ரஹ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், உடனே கேள்வி கேட்கலாம், சைத்ர கிங்கரோதி, ஆகாங்க வந்துடுறது. சைத்ரஹான்னு சொன்னாக்க சைத்ர கிங்கரோதி அப்படின்னு வருது. அதே மாதிரி இன்னொருத்தன் சொல்றான், சைத்திரம் ஆணைய அப்படின்னா, சைத்திரம் ஆணையன்றான், ஐஷன் வரான், என்ன இது கிங் கர்த்தவியம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான், சைத்திரம் போஜைய அப்படிங்கிறான். இதுக்கு பேர் என்னன்னா ஏக வாக்கியம்னு பேரு. ரெண்டு வாக்கியங்கள் ஒன்னுக்கொன்னு நம்ம பிரித்து சொல்லச்ச அங்க ஆகாங்க வந்துடுறது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும், கேள்வி வந்துடுறது. அப்ப கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு, இதுதான் வாக்கியார்த்த ஞானத்துக்கு உபயோகமா இருக்குதுன்னு சொல்றோம். ஆகாங்கா, யோகியதா, சந்நிதி அப்படின்னு மூணு சொல்றோம். ஆகாங்கா, யோகியதா, சந்நிதினா, ஆகாங்கான்றது இந்த மாதிரி ஒரு பதத்தை சொன்னாக்கா அந்த பதத்துக்கு அடுத்த பதவி என்ன, என்ன நீ என்ன சொல்ல வந்த, என்ன என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேள்வி வர்றதோ இல்லையோ. சைத்ரான கிங் கொரோதி, கச்சதி, பசதி, ஸ்நாதி, ஏதோ சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஆகாங்க வருது, அது எதிர்பார்ப்பு. அடுத்தது யோகியதான்னு ஒண்ணு. யோகியதான்னா என்ன அர்த்தம், அதை வந்து நம்ம வாசு தெரிஞ்சு கோலம் போடுறோம். இன்னைக்கு எப்படி காத்தாலும் வேலை வாசு தெரிஞ்சு கோலம் போடுறோம். அப்ப என்ன சொன்னாங்க, வந்து ஜலத்தினால தெளிக்கணும், வாசம் தெளிச்சுன்னு சொன்னோம். எதால தெளிக்கிறது, ஜலத்தால தெளி. அதே இல்ல இல்ல, அக்னியால தெளின்னு சொல்றான் ஒருத்தன், அக்னியா செஞ்சதுன்றோம். அக்னியால தெளின்னாக்கா அது வருமா, அது லோகத்துல இல்லையே, அது அயோக்கியம், யாரும் நெருப்பை தொடவே மாட்டாங்க யாரும். நெருப்பால தெளி அப்படின்னா எப்படி வர முடியும், அக்னி செஞ்சதுன்றது வராது, அங்க யோக்கியதை இல்லை. அதனால யோக்கியதை இருக்கணும் நம்ம சொல்றதுக்கு. அதே மாதிரியாக சன்னதின்னு ஒண்ணும், இப்ப சைத்திரான்னு ஒருத்தன் சொன்னான், நாளைக்கு கச்சதின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டுத்துக்கும் அன்னையும் வரலை, ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கணும், இப்படி சொன்னாதான் வரும்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல ஆகாங்கா ஏக வாக்கியமா வருது. மூணு வாக்கியங்கள் இருக்கு. முதல் சொன்னது தந்தேவா ஜோதிகான் ஜோதிகின்னு ஒரு வாக்கியம், அது இந்திரியங்கள் சொல்லிடுத்து ஜோதிகான் ஜோதிகின்னு. அடுத்த வாக்கியத்துல எஸ்மின் பஞ்சபஞ்சதனாக அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்த வாக்கியத்துல பிராணச்ச பிராணம் சக்ஷு சக்ஷு அப்படின்னு இருக்கு. இப்ப மூணு வாக்கியங்களும் ஒன்னா சேர்த்துருங்க. ஒன்னா சேர்த்துட்டாக்கா முதல் வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷு, அந்த ஜோதிஷு பரமாத்மா, அந்த பரமாத்மாவினால பிரகாசிக்கப்படுகிறது இந்திரியங்கள். அந்த மாதிரி அந்த இந்திரியங்கள் எது எது அப்படின்னு பிராணச்ச பிராணம் சொல்லப்படுறது. அப்ப மூணு ஒன்னா சேர்ந்துருச்சு. இவைகளை உபாசனம் பண்ணாக்க இவனுக்கு மோட்சம் நிச்சயம். அதனாலதான் வித்வான் பிரம்மாமிருதோ அமிர்தம், இவன் அமிர்தத்தை உபாசித்தானாகில் இவனே அமிர்தமா மாறிடுறான், முக்தனா மாறிடுறான் அப்படின்னு சொல்றது. அதனால இவர்கள் எல்லாம் நன்னா அன்பை சொல்றது. இப்படி இந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்போ இத பாருங்க ஸ்லோகம், சம்யோபாதி சமாசோ ஹயமிக நிகமே சப்த சப்த ரிஷிணி இத்யா பிராணாத்யம் தன்மனோந்தம் பிரகரண நியதம் பஞ்சகம் தீந்திரியாட்சியம் ஜோதிஷப்தேன சாகாந்தர விதிதமிதம் நியூனவாதஸ்து பூர்யஹ க்ராணம் வக்யன்ன சந்தோ ரசனம் அபிசஹ பிராணசப்தஸ்வகர்த்தஹ. சில சூத்திரங்களினால புலாபரிய பாஷ்யத்தினால சொல்லப்பட்டத நாலு வரியில அழகா அடக்கி நமக்கு சுருக்கி தப்பன சுருக்கமா சாய்க்கிறார் சுவாமி.
இங்க சமாசம் என்ன தெரியும், சந்தியோபாதிகி, சந்தியோபாதி சமாசம். சந்தியன்றதுதான் உபாதி, சந்தியை வச்சுதான் இங்க சமாசத்தை பார்க்கணும். சப்தசப்தத்துக்கு அந்த அர்த்தம் சொல்ல போறோம், சப்தசப்தரேகா அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி நாம சொல்ல போறோம். அதனால நிகமே வேதத்துல சப்த சப்த ரிஷி நீத்யா, சப்த சப்த ரிஷயா, பஞ்ச பாஞ்ச பாண்டவா, இந்த மாதிரி ரீதியினால இஹ இந்த பிரகரணத்துல எப்பின் பஞ்ச பஞ்சஜனாக அப்படின்ற வாக்கியத்தை வச்சுருந்தானே விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ற வாக்கியத்தை வச்சு விசாரம் பண்றதுனால இந்த வாக்கியத்துல எப்பின் பஞ்சஜனாகன்ற வாக்கியத்துல இத மாதிரி சொல்லப்படுறது. சப்த சப்தரிஷிணீத்தியான்றது வச்சுண்டு அயம் சமாசக பஞ்சஜனாக அப்படின்னு சமாசம் இருக்கு. இந்த பஞ்சஜன சித்தத்தில் தான் சமாசம் சொல்லணும். அவன் பஞ்சானாம் ஜனானாம் சமாஹாரகான்னு அவன் சொல்லிட்டான். அத பஞ்சஜனம் சொல்லி சாந்தசனம் அவன் சொன்னான். அது வரக்கூடாது, வராது, வரவும் வராது, வரவும் கூடாது. அதனால பஞ்சஜனாக இத்தியம் சமாசக சந்தியோபாதிர்ஹி, சந்தியோபாதிஹி ஹி அப்படின்னு ஹீன ஹேது, அதாவது சந்தியா நிமித்தம். உபாதினாக்கா கடாகாசம் படாகாசம்ன்றோம். கடாகாசம் என்ன அர்த்தம், கடத்தை நிமித்தமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆகாசம். உள்ளுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு கடத்துல, பொதுவா பறந்து விரிஞ்ச ஆகாசம், அது கடத்துல உண்டி நம்ம பார்க்கறதே கடாகாசம் உபாதி சொல்றோம். கடத்தை நிமித்தமாக வச்சுட்டு வந்த ஆகாசம் வச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் அப்படிதான் இருக்கு, உபாதி நிமித்தம் சந்தியை நிமித்தமாக வச்சுட்டு இருக்கு, அது பேர் வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா திக் சங்கே சந்தியாயாம், திக்கு என்ன சங்கே என்ன, இந்த இடத்துல சந்தியம் சொல்லும் பேரை சொல்லும். இது சூத்திரேனா அந்த சூத்திரத்தினால இந்த மாதிரி வருது. அப்படிதான் சமாசிக்கப்படுகிறது. திக் வாக்கு சப்தமோ அல்லது சங்கியா வாக்கு சப்தமோ அது இப்படி வரும். அது அதனால இவைகள்லாம் சந்தியா திக் சங்கே சந்தியாயான்றதுனால சஞ்ஞையை உபாதியாக உடைத்தவைகள் பேர், அதை வச்சுன்னு சொல்லப்படுறது. இங்க அதை இல்லாம சொல்ல முடியாது. அதனால நீ சொல்றது பஞ்சபஞ்சதனாகன்றது சமாகாரமா சொன்னேன், அது வரவே வராது. ஏன் வராதுன்றதுக்கு பாஷ்யகாரன் சாய்க்கிறார், வியாக்கியாகாரனும் பண்றார். அதாவது அஞ்சு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அஞ்சு அது அஞ்சு, இவை இந்திரியங்கள் அஞ்சு, இந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, அமாரி கர்மேந்திரியங்கள் அஞ்சு, தன்மாத்திரங்கள் அஞ்சு, பூதங்கள் அஞ்சு அப்படின்னு சொல்லணும். இப்ப நாலஞ்சு ஆயிடுச்சு, எல்லாம் ஒரே சமுதாயமா இருக்கு. இந்திரிய சமுதாயம், இந்திரிய சமுதாயமே ரெண்டு, அது கர்மேந்திரிய சமுதாயம், ஞானேந்திரிய சமுதாயம், பூத சமுதாயம், தன்மாத்திர சமுதாயம். ஆனா அவசிஷ்டம் அப்படி பஞ்சம்தான், மீதி அஞ்சுன்னு தான் நீ சொல்ல முடியும். மீதி அஞ்சுன்னா என்னது, வந்து பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனசு, அமாரி புருஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த அஞ்சுமே தனித்தனி சுவாவம், இது ஒன்னா சேராது, அது வேற இது வேற. அதே இந்திரியங்கள்னா இந்திரியங்க கூட்டங்கள், இந்திரியத்தினுடைய சமுதாயம் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க வராது. அதனால அஞ்சு அஞ்சு இங்க சொல்லப்படுறதுன்னு எப்படி சொல்ல முடியும், அஞ்சு சமூகங்கள் வரல. சமூகம்னாலே ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துதான் சமூகம்னு நம்ம சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கணும். இந்திரியங்கள்னா வஸ்து பிரகாசங்கள், அது மாதிரி பூதங்கள்னாக்கா அந்த அஞ்சு மகா போதங்களை சொல்லணும். அது அந்த போதசத்துவத்தினுடைய இது இருக்கு ஜாதி, அந்த மாதிரி இங்க இல்லையே உங்களுக்கு. அதனால இங்க சமாகார துண்டமா சொல்லவே முடியாது, சமாகார துண்டம் சொல்ல முடியாது. அதனால திக்சங்கே சந்தியாயம் சொல்லணும். சரி, அந்த அஞ்சு எது அப்படின்னு கேட்டா பிராணாத்யம் மனோம்சம். அங்க வாக்கியம் சொல்லியோ, பிராணஸ்ய பிராணமத, சக்ஷுஷ சக்ஷுஹு, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அன்னஸ்ய அன்னம், மனசோ யோ ஏ மனோவிது அப்படின்னு இருக்கு. இப்போ அஞ்சு சொல்லப்பட்டிருக்காங்க, அஞ்சு சொல்லப்பட்டுடவே இவைகள் தான் பிராணத்துல ஆரம்பிச்சு மனசு வரைக்கும் இருக்கு. இது எங்க இருக்கு, அந்த பிரகரணத்திலேயே இருக்கு. பிரகரண நியதம் அது எது அப்படின்னா தீந்திரியாக்கியம், ஞானேந்திரியங்கள் தான் வைகள். கர்மேந்திரியங்கள் நீங்க சொல்லப்படுங்க, ஞானேந்திரியங்கள் தான் சொல்லப்பட்டது. ஞானேந்திரியம்னா என்ன அர்த்தம், நமக்கு ஞானத்தை கொடுக்கறது, இடவிழைகள் ஞானம் நமக்கு வருது. அதே கர்மேந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும், கை அந்த மாதிரி, காலு அந்த மாதிரி, இது மாதிரி சொல்ற மாதிரி அவைகள்லாம் நமக்கு வந்து வாக்கு பேசுறது,
இவைகள்லாம் கர்மேந்திரியங்கள். ஆனா ஞானேந்திரியங்கள்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனால அந்த வாக்கிய சேகரம் இருக்கு, பிரகரண நியமான நேதமானது, அந்த பிரகரணத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தீந்திரியாக்கியம், அதாவது இந்திரியங்கள், ஞானேந்திரியம், தீன்ன இந்திரியம், இது ஞானம், இந்திரியாக்கியம், ஞானேந்திரியாக்கியம் பஞ்ச அப்படின்னு அர்த்தம். அந்த 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 வஸ்து எது, அந்த பஞ்சகம் அப்படின்னாக்கா ஞானேந்திரியங்களான அஞ்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. அது அந்த ஞானேந்திரியமான ஒரு வஸ்து கதம்பம் இருக்கே அஞ்சும் சேர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இதம் பஞ்சதன சப்தாபிதேயம் வஸ்து. பஞ்சதன சப்தாபிதேயம் வஸ்து, இது பஞ்சதன சப்தாபத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது இந்திரியம் எப்படின்னு, இந்திரியன் எப்படி சொல்லிப்ப அப்படின்னு கேட்டாக்க, அங்க ஜோதி சப்தேன சாகாந்தர விதம் இதம், அதுக்கு முன்னாடி சொல்லச்சு ஜோதி சப்தேனு சொல்லிருக்கு. ஜோ தந்தேவா ஜோதிராம் ஜோதிகன்னு இருக்கிறது, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியது, அந்த வாக்கியத்துல இருக்கிறது ஷஷ்டி பகுஜனம் இருக்கு. ஷஷ்டி பகுஜனம் இருக்கிறதுனால இது வந்து அந்த இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது. ஜோதிஷாம் அப்படின்னு ஜோதிக்கள், ஜோதிஷுக்கள்னு அர்த்தம், ஜோதிஷுக்களுடைய, அந்த ஜோதிஷுக்களுடைய அப்படின்னா இந்திரியங்களுடைய அர்த்தம். ஏன்னா ஜோதிஷாம் ஜோதிஷின்றதுனால பிரகாசப்படுத்தவர்களுக்கும் பிரகாசகமா இருக்கக்கூடியது பரமாத்மா ஜோதி சப்தத்தினால சொல்லப்படுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இந்த சாட்சியிலேயே இத மாதிரி சொல்லப்படுத்தின பிரகதானிபுரன் வாக்கியெல்லாம் அதுல சொல்லப்பட்டதுனால இங்க இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்கள் தான் சொல்லப்பட்டது. உடனே அவன் கேள்வி கேட்கிறான், அப்படி இல்ல வந்து மாத்யந்திரக இதுல வந்து இருக்கு, ஆனா காண்ம சாக்கியில இது மாதிரி இல்லையே. அந்த அங்க சாக்கையிலேயோ காண்ம சாக்கையில என்ன இருக்கு அப்படின்னாக்கா அன்னசி அண்ணன்னு வாக்கியம் இல்ல, அந்த அம்சம் இல்லையே. அதனால சாகாந்தர விகிதம் காண்ம சாக்கையில இந்த மாதிரி இல்லையோ இல்லையோ, அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு சொல்ற இதம் நியூனவாதத்து பூர்வியா. நியூனவாதம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த எது இல்லையோ அது வந்து இந்த பிராணசேத்திரம்னா நாங்க இல்லை, பிராணசேத்திரம்னு நாங்க இல்லையே அப்படின்னாக்கா எது இல்லையோ அதை இந்த சாக்கையில இருக்கோயோ மாத்தியந்திர சாக்கையில அதுலயே அதை பூர்த்தி பண்ணிடுங்கோ. அப்படி பூர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா எல்லாம் நிர்ணயம் சரியா போயிடும், அதனால தோஷம் இல்லை. சாகாந்தர விஜித விதம் நியூனவாதத்து பூரியகா. சரி, இது அதை ஒத்துக்கிறோம், அப்படியே எடுத்து போட்டோம். இப்ப இந்த சப்தங்களுக்கு சக்ஷுஷ சக்ஷு அப்படின்னு சொன்னாக்க சக்ஷுரேந்திரியம், அது மாதிரி ஸ்ரோத்ரஸ்ரோத்ரம் அது சிரவணேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் சொல்றோம், அதெல்லாம் ஒத்துண்டுறோம். ஆனால் இங்க வந்து இந்த வாக்கியம் இருக்கோ இல்லையோ, பிராணசிய பிராணம் தானே இருக்கு, அன்னசிய அன்னம் தானே இருக்கு, இப்ப இதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், எப்படி வந்து மீதி இந்திரியங்கள் எப்படி வந்தது இங்க? மனசு பொதுவா எல்லா இந்திரியங்களுக்கும் பொதுவானது, ஆனா இந்த தொகிந்திரியம் சொல்லணும், அதே மாதிரி ரசனேந்திரியம் சொல்லணும், தியானேந்திரியம் சொல்லணும், இதை எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு அவர் சொல்றாரு வசம் தான் இல்லாட்டா கூட இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா பிராணசிய பிராணம் வாக்கியம் இருக்கோ இல்லையோ அது அது வந்து தொகிந்திரியத்தை சொல்றது. அது ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன பாருங்க, பரிசம் தொடுதல், இந்த தொடு உணர்ச்சின்றது வாயுக்கு, அது வாயு லட்சணம் சொல்லச்ச ஸ்பரிசவத்தை செஞ்சு ரூபவத்தோன்றான நியாயிகள், ஸ்பரிசம் இருக்கு ஆனால் ரூபம் இல்லையே அப்படின்னு ரூபம் அதை விட்டுடுங்க, ஆனால் ஸ்பரிசம் லோகத்தில் தெரியறது. நம்ம கண்ணாட பார்க்காட்டா கூட நம்ம அந்த உடம்புல காத்து அடிக்கிற சமயத்துல படுத்துன்னா எப்படி காத்து வீசுறது, அதை ஸ்பரிசத்தினாலும் நம்ம அறிஞ்சிக்கிறோமோ இல்லையோ, அந்த ஸ்பரிசம் லட்சணையா சொல்லப்படுறது. பிராணசப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் பிராணம் தான் அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல தொகிந்திரியத்தை சொல்லப்படுறது, தொகிந்திரியம் தான் சொல்லப்படுறது. ஏன்னாக்கா ஸ்பரிசம் ஸ்பரிசத்தை கொண்டு, ஏன்னா இந்திரியங்களை தான் சொல்லிடுவது, அந்த இந்திரியங்களை இங்க சொல்லணும். அதை சொல்ற சமயத்துல அத இந்திரியங்களை சொல்லப்படுற இந்திரியங்கள் சொல்லப்படுறதுனால அது வரையும் கொண்டு வரணும்.
அதனால பிராணசப்தம் தொகர் தொகர்த்தக தொக்கு, தொக்குனாக தோல், அந்த தோல் தோலுக்கு சம்பந்தமானதுன்னு சொல்றது. அது மாதிரி கிராணம் வச்சு அன்ன சப்த ரசனம் அப்படி சக கிராணமா அந்த அன்னம் அன்ன சப்தம் இருக்கு அன்னத்தி அன்னம்னுட்டு அது சக கிராணம் ரசனம் அப்படி வத பக்தி சொல்கிறது. ஏன்னா நம்ம சாப்பிடுறோம் அத்தியதைதி அன்னம், அது நாக்கால தானே சாப்பிடுவோம், அதனால அது வந்து ரசனேந்திரியம். அதே மாதிரி வாசனையும் கொல்லியோ அன்னத்துக்கு, அன்னத்துக்கு பிருத்திவி அன்ன பிருத்திவின்னு அர்த்தம், பிருத்திவிக்கு கந்தவதி பிருத்திவின்னு சொல்றோம். அதனால இந்த வாசனையும் அது தெரிகிறதோ இல்லையோ, வாசனை தெரிகிறதுனால அதுவும் சொல்லப்பட்டதா இருக்கு இங்க. ஆக கிராண சப்தத்தினால அன்ன சப்தத்தினால கிராணமும் தெரியப்படுறது, ரசனமும் தெரியப்படுறது. தந்திரம் சொல்றா இத ஒரே சப்தத்தினால, ஒரே சப்தத்தினால சொல்லப்படுறது தந்திரம் அப்படிங்கிறான். இது வந்து மீமாம்சகால் தந்திரம் தந்திரம்னு ஒரு விஷயம் சொல்றா, தந்திராத்தியாயம் 11வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு என்ன சொல்றான்னாக்கா, ஒருத்த வந்து தீபம் எடுத்துன்னு வரான், ஒரு தீபம் எடுத்துன்னு வரான், வழக்கு எடுத்துன்னு வந்து சார்ஜ் எடுத்துன்னு எதையோ தேடுறான், எதையோ தேடிச்சே அவனுக்கு என்னென்ன தேடணும், புஸ்தகம் வேணும், வஸ்திரம் வேணும், பேனா வேணும், இதெல்லாம் வேணும் அவனுக்கு. அப்போ தீபத்தை எடுத்துன்னு வரான், ஒரு தீபத்தான் எடுத்துன்னு வந்தான், ஒரு தீபத்தினாலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிறானோ இல்லையோ, இதுக்கு பேர் தந்திரம்னு பேர். ஒவ்வொன்றத்துக்கும் எடுத்துன்னு வரல, தனித்தனியா தீபம் எடுத்துன்னு வரல, அதுக்கு தனி இதுக்கு தனி இது தனியெல்லாம் எடுத்துன்னு வரதில்லை. இவனுக்கு அந்த ஒரு காரியத்தை பண்ணியாகும், ஒரு காரியத்தை பண்றதுக்குன்னு முதல்ல தீபத்தை எடுத்துன்னு வந்தவன் நாலு வஸ்துக்களை எடுத்துன்னு போறானோ இல்லையோ. ஒரே கர்மா, ஒரே கர்மாவனால ஒரு காரியத்தினாலேயே நாலு காரியத்தையும் சாதிக்கிறான், இதுக்கு பேர் தந்திரம். ஒரு உபகரணத்தினால நாலு காரியங்களை பண்ணிக்கிறது, நாலு காரியம் ரெண்டு காரியம் ஏதோ ஒண்ணு, அதாவது ஒண்ணுக்கு மேல ரெண்டோ மூணோ இதெல்லாம் பண்ணிட்டான்னு வச்சுங்கோ, தந்திரமான இவன் பண்ணிக்கிறான் அப்படின்னுட்டு மீமாம்சகர் வந்து சொல்ற. யாகங்கள்லாம் இத மாதிரி அங்கங்களை அனுஷ்டிக்கிட்ட அந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். இதுக்கும் ஒத்துன்னு இருக்கா. இப்போ அந்த மாதிரி இங்கேயும் பாருங்கோ, தந்திரம் அப்படின்னா ஒரே சப்தம் அன்ன சப்தம், அந்த அன்ன சப்தத்தினால ரெண்டுத்தையும் கிராணத்தையும் எடுத்துக்கிறோம், ரசனத்தையும் எடுத்துக்கிறோம். வையாகரனால பத்தி சொல்லுவா, அர்த்த மாத்திராளாகவேன உத்திரோத்தவம் மன்யந்தே வையாகரணாக. ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துல அரை மாத்திரை குறைஞ்சா கூட ஒரு பிள்ளை பிறந்துட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவான், குழந்தை பிறந்துட்டா எவ்வளவு ஆனந்தப்படுவான், அந்த மாதிரி அவளுக்கு சந்தோஷமா பதங்களை எவ்வளவு சுருக்கி சொல்லணுமோ அவ்வளவு தூரம் சொல்லணும், கஷ்டப்படாம சொல்லணும். அதனால அர்த்த மாத்திராளாகவேன ஒரு அரை மாத்திரை குறைஞ்சதுன்னு கூட பேசுற சப்தங்களுக்கு, அதுக்கு புத்திரன் பிறந்தா குழந்தை பிறந்தா எவ்வளவு ஆனந்தமோ உற்சவமோ அந்த மாதிரி வையாகரனால் இருக்கா நினைக்கிறா அப்படின்னு அவளுக்கு சொல்லுவா. மீமாம்சகாலுக்கு சொல்லுவா, மீமாம்சகாலுக்கு ரெண்டு வாக்கியம் மூணு வாக்கியத்தினால சொல்ல வேண்டியத ஒரே வாக்கியமா சொன்னான்னாக்கா அவளுக்கு ஆனந்தமா. இங்க ஒரே பதம் அன்னம்ன்றது, அன்னஸ்தி அன்னம்னு அந்த வாக்கியத்தினால ரெண்டு விஷயங்கள் ஒரே சமயம் சொல்லப்பட்டு சொல்லியோ, கிராணேந்திரியம் ரசனேந்திரியம் அப்படின்னு ரெண்டு சொல்லப்பட்டிருச்சு. ரெண்டு சொல்லப்பட்டதுனால இவாளுக்கு வந்து திருப்தி ஆயிடுறதுக்கும், அதனால இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது. பஞ்ச பஞ்சஜனாம் பிராணத்து பிராணம், சக்ஷு சக்ஷு, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அன்னத்து அன்னம், மனசோயே மனோவிதுகு அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்தினால பஞ்ச தினங்கள் சொல்லப்பட்டார், அந்த பஞ்சதினங்கள் தான் எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாசஸ்திருஷ்டிதா சமயமும் அந்நிய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிருதோமதம் அப்படின்ற வாக்கியத்தினால அழகாக சொல்லப்பட்டது. சாங்கியம் சொன்ன சங்கியோ அவன் சொன்ன தத்துவங்களுடைய எண்ணிக்கைன்றது இங்க சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி முடித்தார். இப்படி சொன்னதுனால இந்த அதிகரணத்தினுடைய அர்த்தமானது சித்தமா போச்சு. இப்போ இந்த ஸ்லோகம் பாருங்க, பஞ்சகம்பீந்திரியாக்கியம் ஜோதிஷப்தேன சாகாந்தர விதிதமிதம் நியூனவாதஸ்து பூர்யோ
கிரணம் வட்யன்ன சப்தோ வசனமபிசஹ பிராண சப்தஸ்வகர்த்த கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.